வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, கோவிலுக்கு போகிற இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு எட்டு இடத்துல நின்னோன்னா இறை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறத உணரலாம். நமக்கும் ஒரு நல்ல எனர்ஜி நமக்குள்ளே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கவங்க உணர்ந்து சொல்லப்பட்ட விஷயத்த தான் இங்கே தொகுத்து நம்ம கொடுக்குறோம். ஆலயம் முழுவதுமே பரம்பொருளின் ஆற்றல் நிறைந்திருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. இவற்றில் எட்டு இடங்களில் இறைசக்தி அதிகமாக இருப்பதை உணரலாம். நாம் ஆலயம் செல்லும்போது இந்த எட்டு இடங்களையும் இறைசக்தியின் ஊற்றுகளையும் கண்டிப்பாக வரிசையாக தரிசனம் செய்ய வேண்டும் என நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கோபுரம், விமானம், துவாரம், பிரகாரம், பலிபீடம், அர்ச்சகர், மூலவர் மற்றும் சண்டேசர் ஆகியவை தான் இந்த எட்டு. இந்த எட்டத்தையும் தரிசனம் செய்வது நமக்கு மிகுந்த உயர்ந்த பலன்களை கண்டிப்பாக அளிக்கும். எனவே தாங்கள் பிரகாரத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு முடிந்த முடிவாகிய பரம்பொருளை கடைசியில் வழிபட்டுவிட்டு சிவபக்தர்களில் முதல்வரான சண்டேசரிடத்தில் வழிபாட்டினை முடித்தல் வேண்டும். ஸோ கோவிலுக்கு வந்து போனால் கூட இப்படி நான் சொல்லப்பட்ட இந்த ஆர்டரில் தான் அந்த கோவிலில் போய் நீங்கள் சுற்றி வந்து முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இறைசக்தி சீக்கிரமாக உங்களை அடையும். இறைசக்தி உங்களுக்கு அதிகமாகிறதையும் நீங்கள் உணர முடியும். நீங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது கை கால்களை கழுவி விட்டு உள்ளே செல்லுங்கள். தலையில் நீரை தெளிக்க வேண்டாம். முதல் நாள் இரவே பரிகார ஸ்தலத்துக்கு சென்று விடுவது நல்லது. இப்போது பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி நாளே அந்த கோவிலுக்கு கொடுக்க நைட்டே போயிடுது. போகும்போதோ வரும்போதோ உறவினர் வீடு மற்றும் பிற ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டாம். குடும்பத்தோடு செல்வது நல்லது தான். அதற்காக பூஜையை வாரக்கணக்கில் தாமதப்படுத்தக்கூடாது. புறப்படுவதற்கு 24 மணி நேரம் முன்பும் பின்பும் அசைவுணவு, மது இவற்றை தவிர்க்க வேண்டும். மற்ற விஷயங்களிலும் கட்டுப்பாடு தேவை. போகும்போதும் வரும்போதும் யாருக்கும் பிச்சை போட வேண்டாம். மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. பெண்கள் வீட்டுக்கு விளக்காகி 7 நாட்கள் கழித்து தான் செல்ல வேண்டும். அப்படி செல்வது மிகவும் உத்தமம். யாரிடமும் கடன் வாங்கி செல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பூஜைக்கென்று சொல்லி வாங்காதீர்கள். போகும்போதோ வரும்போதோ குலதெய்வத்தை வழிபடலாம், தோஷம் இல்லை. தர்ப்பணம் கொடுத்தவர்களுக்கு எந்த பூஜையும் பலன் தராது. சுவாமி தரிசனம் சில நேரம் மணி நேரம் ஆகும் என்பதால் புறப்படுவதற்கு முன் டீ, பிஸ்கெட், காபி, ரஸ்க், ட்ரை ஃப்ரூட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற லைட் ஃபுட்ஸ் சாப்பிடலாம். ஹெவி ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. பரிகாரங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்களே அனைத்தையும் முன்னின்று செய்யுங்க. யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆலயம் வர இயலாதவர்கள், வெளிநாடு வாசிகள், விரும்பாதவர்கள், இவர்களுக்கு அவர்களது இரத்த உறவுக்காரர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், குருமார்கள் பூஜை செய்தால் பலிக்கும். பூஜைக்காக தாங்கள் நேரம் பணம் செலவழிப்பது பெரிய விஷயம் அல்ல. கனிந்த தாழ்ந்த முறையான பக்தி பணமாகவே பலனை நிர்ணயம் செய்கிறது என்பதை நீங்கள் உணரணும். முக்கிய பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. பூஜை சம்பந்தப்பட்ட கிரகத்தின் நாளில் ஓரையில் செய்யுங்கள். ஓரையை பார்த்துட்டு நல்ல ஓரையா கெட்ட ஓரையா நல்லதுன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. தேவையான காலம் வரும் வை வருடத்திற்கு ஒரு முறையாவது இப்பூஜையை செய்ய வேண்டும். எல்லா ஆலயங்களுக்கும் சம்பந்தமின்றி சென்று வருவது பயனற்றது. பொழுது போக்குவதற்காக சுற்றுலா அல்லது அப்படி அந்த மாதிரி ஆலயம் செல்லாதீர்கள். தங்கள் சக்திக்கேற்றபடி பூஜை செய்ய வேண்டும். வசதியுள்ளவர்கள் சாதாரண பூஜை செய்தால் பலிக்காது. எளியவர்கள் கடன் வாங்கி பெரிதாக செய்ய வேண்டாம், அதுவும் பிரச்சனை. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் மேலும் சில குறிப்புகள், இன்னும 20-30 குறிப்புகள் இருக்கு. அது எல்லாமே அடுத்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு தரோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.